Example 4.6. Ranjit bought a washing machine for ₹16,150 and paid ₹1,350 for its transportation. Then he sold it for ₹19,250. Find his gain or loss percentage. அதாவது ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறாங்க எவ்வளோக்கு 16,150க்கு அண்ட் பெய்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இப்போ தான் பார்த்தோம்ல ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதாவது வீட்டுக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணும் இல்லையா அதுக்கு வந்து தனியாக சார்ஜஸ் என்ன 1,350 ருபீஸ் அப்போது ரெண்டும் சேர்த்து தான் நமக்கு எக்ஸ்பென்சஸாக ஆகும் அதாவது ரெண்டும் சேர்த்தா நம்ம பே பண்ணணும் அப்போது அதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இந்த அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அவரோட கெயின் ஆர் லாஸோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இது கெயினாக இல்லை லாஸான்றதை ஃபைன் பண்ணிவிட்டு அதோட பர்சன்டேஜ் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் லெட் அஸ் சீ த சொல்யூஷன்மா டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த வாஷிங் மிஷின் எப்படி ஃபைன் பண்ணுறது காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா தான் நம்மளோட டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் தெரியும் இவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்க்கு இவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு இவ்வளோ வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அமௌண்ட்டு அப்போ ரெண்டே ஆட் பண்ணோம்னா ₹17,500 கிடைக்குது அந்த ₹17,500 வாங்கினதை எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க 19,250 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போது சிபி பெருசாக எஸ்பி பெருசாக எஸ்பி தான் பெருசு ஸோ காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்கோம் ஸோ இட்ஸ் அ ப்ராஃபிட் ஸோ ஓகேவா அப்போ ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்னது ப்ராஃபிட்னா கெயின் கெயினோட பர்சன்டேஜ் கெயின் டிவைட் பை சிபி இன்ட்டு 100% கெயின்றது என்னது அதாவது இதில் இருந்து எஸ்பியிலிருந்து சிபிஐ மைனஸ் பண்ணணும் அப்போ 19,250 மைனஸ் 17,500 விட பை சிபின்றது என்னது 17,500 இதை தான் நம்ம சிபிஐ எடுத்துக்கணும் இதை நம்ம சிபிஐ எடுத்துக்கக்கூடாது ஏன்னா ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நம்ம கிடைக்கிறது சிபி ஓகேவா இன்ட்டு 100% இதை அப்புறம் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம் எப்படின்னா 1010 அகெயின் 10 சாரி இங்கே 1010 இங்கே 10 இங்கே 10 கேன்சல் ஆகிடுச்சு பேலன்ஸ் இருக்குது 175 டிவைட் பை 175 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 இருக்கும் இன்ட்டு 10% இருக்குது 1 × 10 ஸோ அவரோட கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 10% அவர் சேல்ஸ் பண்ணதில் 10% வந்து அவருக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்